ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 20,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டாக இருக்க 5G மொபைல்ஸை பற்றி பார்த்துடலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு என்ன மொபைல் தேவையோ நீங்கள் அந்த மொபைலை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் IQ Z9S 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.77 இன்ச்சஸ் கர்வ்டு ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அண்ட் 1800 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. 2160 Hz PWM டிமிங் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்டு 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு ஓஎஸ் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 16 MP செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகேவாகவே இருந்தது. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டி 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 2 இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 இயர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு ஐக்கூ சொல்லியிருக்காங்க. அண்ட் LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. 8 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது நண்பா. 5500 mAh என்ற ஒரு லாங் லாஸ்டிங்கான பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி 3.5 mm ஆடியோ ஜாக்குமே இல்லை, எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இல்லை. இது ஒரு சின்ன நெகட்டிவ். 8 GB 128 GB வேரியண்ட் 20,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 20,000 ரூபாய்க்கு இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட், வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி Narzo 70 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்டு ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 120 Hz இருக்குது. ஸோ தரமான டிஸ்பிளேவே நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க. 2008 பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ அவுடோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அண்டு கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 50 MP ஓஎஎஸ் கொண்ட சோனி IMX890 என்ற தரமான சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லைட் ஆகட்டும், டே லைட் ஆகட்டும், பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். 8 MP வைட் ஆங்கிள் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சருமே கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம். 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க நண்பா. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 லான்ச் ஆயிருக்கு நண்பா இந்த மொபைலில். அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு ரியல்மி சொல்லியிருக்காங்க. அண்டு ப்ராசஸர்னு வரும்போது டிமென்சிட்டி 7050 தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷனை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்டுக்குன்னு பார்க்கும்போது. அண்டு 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட் இருக்குது. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ சார்ஜிங் ஸ்பீடு இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இருக்குது. 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. அண்டு ஹைப்ரிட் அசிஸ்ட் ஸ்லாட்டுமே தந்திருக்காங்க நண்பா. ஓகே, இந்த மொபைலோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது 8 GB 128 GB ரெண்ட பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 18,260 ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டிங் மொபைலாக இருந்திருக்கும். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமிங் நான் விளையாட மாட்டோம் ப்ரோ. மற்றபடி டே டு டே பர்ஃபார்மன்ஸ், மல்டி டாஸ்கிங்லாம் எனக்கு ஓகே ஓகேவாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மி Narzo 70 Pro-வை கன்சிடர் பண்ணலாம். கேமராவும் பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் டிஸ்பிளேவுமே பெட்டராக இருக்கும். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Poco X6 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொடுத்துருக்காங்க. 1800 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது. அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஷேக்கினஸ் அந்த அளவுக்கு வரக்கூடாது. 4K வீடியோ 30 FPS நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்கலாம். Android 13 இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 7S Gen 2 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. 5100 mAh பேட்டரி அண்ட் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது நண்பா. 3.5 mm ஆடியோ ஜாக், எஸ்டி கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் IR பிளாஸ்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க. 8 GB 256 GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ப்ரைஸிங் 22,000 ரூபாய்க்கிட்ட சேல் ஆகிட்டு இருக்கு. பட்
கூடிய சீக்கிரமே இதனோட ப்ரைஸ் கம்மியாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, இல்லைனா ஆஃபர் டைமில் நமக்கு 20,000 ரூபாய்க்குள்ளவே கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி சார்ஜிங் எல்லாத்தையுமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட கொடுத்துருந்துருக்கலாம், மற்றபடி பெரிய பெரிய நெகட்டிவ் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நண்பா. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை கன்சிடர். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் GT20 Pro அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். கேமராஸ்னு வரும்போது 108 MP ப்ரைமரி கேமரா ப்ளஸ் 2 MP டெப்த் சென்சர், 2 MP மைக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. OIS-ம் நமக்கு இருக்குது ப்ரைமரி கேமராவில். 4K வீடியோ 60 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்டு 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணி நம்மளால் 2K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே டிமென்சிட்டி 8200 அல்டிமேட் அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Android 14 தான் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 13 5G band சப்போர்ட்டும் இருக்குது. அண்டு பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி, 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பேஜஸ் பொறுத்த வரைக்கும் 3.5 mm ஆடேஜாக கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே இருக்குது, பட் எஸ்டி கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. இந்த மொபைலோட 8GB 256GB வேரியன்ட் 25,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 25,000 ரூபாய்க்கு இதனோட பாசிட்டிவ், இதனோட டிசைனை சொல்லலாம். பேக்கில் நமக்கு RGB லைட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. ஒரு கேமராக பார்க்குறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு மேபி பிடிச்சிருக்கலாம். அந்த டிசைனும் சரி, பர்ஃபார்மன்ஸுமே பெட்டராக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவுமே நல்லாயிருக்கு, கேமராஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதை நம்ம சின்ன நெகட்டிவாக சொல்லலாம். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இன்ஃபினிக்ஸ் பிராண்ட் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்ததுன்னா இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto H50 Fusion. இந்த மொபைலில் நமக்கு 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட PWOLED பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கர்வ்ட் டிஸ்பிளே, ஸோ பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீமியமான டிஸ்பிளேவாக இது இருக்கும். அண்ட் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரும். அண்டு கேமராஸ்னு வரும்போது இங்கே 50 MP ப்ரைமரி சென்சர் அண்டு 13 MP வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 32 MP செல்ஃபி கேமரா இருக்குது, இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. Android 14 தான் இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. அண்ட் Snapdragon 7S Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. Adreno 710 GPU இருக்குது. 5G bands நமக்கு 12 5G bandக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் 3 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொடுப்போம்னு சொல்லிட்டு மோட்டர் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சீக்கிரமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். 5000 mAh பேட்டரி, 68W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ பேட்டரி சார்ஜிங்குமே இங்கே பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இல்லை, 3.5 mm ஆடியோ ஜாக்குமே இல்லை. 8GB 128GB வேரியன்ட், 25,800 ரூபாய்க்கு ப்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. பட் ஆஃபர் டைமில் நம்மளால் 25,000 ரூபாய்க்கே வாங்கிக்க முடியும். ஓகே, இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், தார்மாரான டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. கேமராவுமே ஒரு பாசிட்டிவாக சொல்கிற வகையிலே இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பேட்டரி சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அண்ட் இந்த மொபைலுக்கு IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லைன்னுபா. மோட்டோ சைடில் இருந்து ஒரு க்ளீனான UIயோட, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோட, நல்ல கேமரா செட்டப்போட ஒரு ஆல்ரவுண்டிங் மொபைல் பார்க்குறீங்கன்னா Moto H50 Fusion ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட எழுதி கொண்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்ஃபார்மேட்டிவ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.